மனோர்ல வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி நாலு 16/4/2022. சற்று முன்பு நான் நியூஸ் 7 சேனல் பார்க்கும்பொழுது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்து ஸ்டாலினும் அவங்க பையன் உதயநிதி ஸ்டாலினும் பக்கத்தில் உட்காந்துன்னு இவங்க அப்பா வீட்டுத்தில் கொடுக்குற மாதிரி எடுத்து எடுத்து கொடுத்துன்னு இருக்கிறாங்க. பக்கத்தில் இந்த பக்கம் செந்தில் பாலாஜி உட்காந்துருக்குறான். செந்தில் பாலாஜி பெரிய கொள்ளைக்காரன், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊரறிஞ்ச ரகசியம். அது என்ன, இதுக்கு முன்னாடி பொது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தப்போ நிறைய கொள்ளை அடித்தான். அப்படியே அதிமுகவும் திமுகவுக்கு மாதிரி இங்கேயே அமைச்சராகிட்டான். இலவச மின்சாரம் இதுக்கு வந்து யார் 8 வருஷம் 10 வருஷம் முன்னாடி அப்ளை பண்ணவங்க இப்போ கொடுக்குறாங்கன்னு என்ன அர்த்தம்? ஏன் இதுவரைக்கும் கொடுக்கல? இதுவரைக்கும் கொடுக்காததுக்கு காரணம் இருக்கும். அதில் ஒரு விவசாயி சொல்லணும், 8 ஏக்கர் நிலம் இருக்குது எனக்குன்னு சொல்கிறாரு. 8 ஏக்கர் நிலம் இருக்கிறவங்களாம் ஏழையா? அவங்களாம் இலவச மின்சாரம் கொடுக்கணுமா? ஸோ இது யார் யாரெல்லாம் இதுவரையிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததோ, தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் மின்சாரம் இலவச மின்சாரம் கொடுத்துட்டு மிடில் கிளாஸ் பீப்புளு டொமஸ்டிக் கன்சூமர்ஸ் தலையில் வந்து முளக்க அரைக்கிறாங்க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் இவங்க அப்பூட்டது கொடுக்குற மாதிரி உட்காந்துக்குன்னு கொடுத்துன்னு இருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் ஏன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறான்? இலவச மின்சாரம் கொடுக்கும்போது நம்ம வந்து செந்தில் பாலாஜி இருக்கிறது ஓகே, உதயநிதி ஸ்டாலின் என்ன கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வைக்கணும்? இவங்கள்ட்ட பரம்பரை சொத்தை கொடுக்குறாங்களே, அடுத்து இதுதான் திமுக ஆட்சியோட லட்சணம். மக்கள் இதை எதிர்த்து போராட வேண்டும். டிஜிட்டல் மீட்டர்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து 34,000-40,000 ரூபாய் கரண்ட் பில் வந்தது. என்னுடைய குவார்ட்டர்ஸ்க்கும் இன்னொரு ரெசிடென்ஸுக்கும் 1,00,000 ரூபாய் கரண்ட் பில் வந்தது லாஸ்ட் இயர். ஒரு ஜஸ்ட் 3-4 மந்த்ஸுக்கு எவ்வளோ ப்ரொட்டஸ்ட் பண்ணால் அப்போ கூட அதை அவங்க அதை இன்வெஸ்டிகேட் கூட பண்ணல. சூப்பரண்டிங் இன்ஜினியராக இருக்கிற வீரமுத்துன்றவன் வீட்டுக்கு வந்து அந்த மீட்டர் கூட பார்க்கல. 2 கம்பேரிங் மீட்டர் ஒன்று வச்சுருந்தாங்க, கம்பேரிங் மீட்டர் டேம்பர் பண்ணியிருந்தாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருந்தேன். எந்த நடவடிக்கையுமே இல்லை ஸ்டாலினுடைய ஆட்சியில், இந்த இவன் செந்தில் பாலாஜியுடைய ஆட்சியில். அதெல்லாம் அப்படியே தான் கட்டணும்னு சொல்லிட்டு கரண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மீட்டரை பிடிங்கிட்டானுங்க. பிடிங்கிட்டு ஏமாற்றிட்டு கட்ட வச்சானுங்க, ரெஃபரன்ஸ் இல்லாமல் எவிடன்ஸ் அழிச்சிட்டு. அந்த அளவுக்கு ஹம்பக் நடந்தது இந்த ஆட்சியில். இங்கே முல்லை 3 குவார்ட்டர்ஸ் IMTI-யில் அதனால் யூடியூப்லலாம் கூட போட்டிருக்கேன், சிஎம் சருக்கு டிஜிபிக்கும் அனுப்பியிருக்கிறேன். எந்த நடவடிக்கையுமே இல்லை. ஆகவே இலவச மின்சாரம்னு சொல்லிட்டு ஏழைகள்னு சொல்லிட்டு பணக்காரர் பாருங்கள், அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும், கொழுத்த பணக்காரங்களாம் வந்து வாங்கினு இருக்கிறான். இவ்வளோ தடிக்கு இருக்கான் ஒருத்தன், அவ்வளோ தடி அவரன்னு அவ்வளோ கொழுப்பு ஏறி இருக்க உடம்புல நக்க, அப்போ நல்ல பணக்காரன் தானே அர்த்தம், ஏழைனா வத்தலம் தொத்தலம் தானே இருப்பான். இவ்வளோ தடிக்கு இருக்கிறான் ஒருத்தன், கொழுப்பு ஏழைங்களுக்கு யாருக்குன்னா உடம்புல கொழுப்பு பார்த்துருக்குறீங்களா? வத்தலம் தொத்தலமாக தான் இருப்பான், பணக்காரன் தான் தடியாக இருப்பான். எல்லாருக்கும் சுகர் வராது, எல்லாருக்கும் பிபி வராது, பணக்காரனுக்கு தான் வரும், பணக்காரங்க வியாதி. அதெல்லாம் அவ்வளோ தடியாக இருக்கிற ஒருத்தன் வந்து எங்களுக்கு இலவச மின்சாரம் சொல்கிறான் பெருமையாக ஸ்டாலினுடைய ஆட்சியில்னாக்க, யார் யாருக்கெல்லாம் வந்து தகுதி இல்லாதவங்க நிறுத்தி வச்சதோ கடந்த ஆட்சி 10 வருஷமாக அவங்களுக்குலாம் இப்போ கொடுத்துருக்குறாங்க. காசு வாங்கி தான் கொடுத்துருப்பாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் சொல்கிறாங்க. உண்மையாக போய் அதை விரட்டும். தகுதி இல்லாதவங்களுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துட்டு எதுக்கு இலவச மின்சாரம் ஏன் கொடுக்கணும் விவசாயிகளுக்கு? விவசாயிகளுக்கு ஏன் இலவச மின்சாரம் கொடுக்கணும்? அவங்க விற்கிற பொருளுக்கு வந்து கமோடிட்டிக்கு அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க தானே, இலவசமாக ஏன் கொடுக்கணும்? மலிவு விலையில் கொடு, இலவசமாக ஏன் கொடுக்கணும்? இலவசமாக பெண்களுக்கு மட்டும் பஸ் பாஸ் ஃப்ரீயாக டிரான்ஸ்போர்ட் ஏன் கொடுக்கணும்? குறைவான விலையில் வேணால் கொடு. இல்லை பெரிய பெரிய பணக்கார பொம்பளைங்களாம் நிறைய சம்பளம் வாங்குறவங்களும் வேலைக்கு போகிறவங்களாம் வந்து ஃப்ரீயாக போயின்னு இருக்கிறாங்க. பெரிய பெரிய பணக்கார விவசாயிலாம் வந்து ஏழை விவசாயின்னு போய் சொல்லிக்கின்னு பிரித்து கொடுத்துட்டு நிலத்த கூட குறு விவசாயி சிறு விவசாயின்னு சொல்லிக்கிட்டு இலவச மின்சாரத்தை அனுபவிக்கிறாங்க. வேற டொமஸ்டிக் சப்ளை யூஸ் பண்ணுற சாதாரண ஏழை இளைய மக்கள் மிடில் கிளாஸ் பீப்புள் அவங்களுக்கு வந்து இலவச மின்சாரம் கிடையாது, கட்டண மின்சாரம். அந்த கட்டண மின்சாரம் அதிகமான விலையில் பயங்கரமான ரேட்டு இப்போ கன்சம்ஷனுக்கு அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதை நம்ம தலையில் அரைக்கிறாங்க. வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இலவச மின்சாரம் எல்லாருக்குமே கேன்சல் பண்ணணும். இனிமேல் சிறு விவசாய குறு விவசாயி கூட அவங்கவுங்களுக்கு ஏற்ற எவ்வளோ மின்சாரத்தை பயன்படுத்தணும் அதுக்கேற்ற அளவில் அவங்க அதுக்கு என்ன அதுக்கான டேரிஃப் தானே இருக்குது. அந்த டேரிஃபில் அவங்க கட்ட விவசாயிகளுக்கான கட்டணம் தான் குறைச்சி கட்ட சொல்லுங்கள். இது ஃப்ரீயாக ஏன் கொடுக்கணும்? அதே மாதிரி இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உதயநிதி ஸ்டாலின் ஏன் பக்கத்தில் உட்காந்துருக்கணும்? அவங்க அப்போ பாட்டம் போட்டம் சுற்றி எடுத்து கொடுத்துன்னு இருக்கிறாங்க இலவசமாக. மக்கள் இதெல்லாம் யோசிக்கணும். இந்த அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட வேண்டும். இந்த கொள்ளைக்கார அரசு வந்து உடனடியாக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். ஷு ஓம்.